இன்றைக்கி நம்ம ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று, தமிழ் சினிமா டிரெக்டர்ஸ் வெற்றிமாறன், பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்களோட வளர்ச்சி வந்து தமிழ் சினிமாவோட தளர்ச்சி அப்படின்னு வந்து இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அது சம்மந்தமாக நிருபர்களுக்கு சீமான் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும், ரெண்டாவதாக நடிகர் விக்ரம் அவர்கள் நடிப்பில் உருவாயிட்டிருக்க வீர தீர சூரன் படத்தோட ஒரு அறிவிப்பை வந்து தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் விக்ரம் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் ஒரே வீடியோவில் ரெண்டு அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ தயவு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நடிகர் விக்ரம் அவர்களோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விக்ரம் அவர்கள் அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சுறாங்க. இந்த படம் சம்பந்தமா தான் தன்னோட சோசியல் மீடியால ஒரு அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீர தீர சூரன் படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு, உங்களோட அன்புக்கு நான் என்னைக்குமே அடிமை அப்படிங்கிற மாதிரி தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் வெற்றிமாறன், பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்களோட வளர்ச்சி வந்து தமிழ் சினிமாவோட தளர்ச்சி அப்படின்னு பிரவீன் காந்தி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு சீமான் அவர்கள் நிருபர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த டைரக்டர்னா அது வெற்றிமாறன் தான். அவனுக்கு படம் எடுக்க தெரியலனா அப்புறம் யாருக்கு படம் எடுக்க தெரியும்? ஒரு திரைக்கலைஞனா நான் சொல்றேன், ஆக சிறந்த டைரக்டர் தான் வெற்றிமாறன் அவர்கள். என்னமோ என்னோட தம்பிகள் தான் சாதியை வந்து தூக்கி கொண்டு வந்த மாதிரியும், ஏன் தமிழ்நாட்டில் சாதி கிடையாதா, வன்கொடுமை வந்து நடக்கலையா, சும்மா பேசிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். உங்கள் சிஜி.